அதிமுக ஆட்சியின் போது தனியார் நிறுவனம் ஒன்றிற்காக 1000 ஏக்கர் நிலங்கள் பதிவு செய்ததில் மோசடி நடைபெற்று உள்ளதாகவும் அது குறித்து விசாரிக்க விசாரணை கமிட்டி அமைக்க உள்ளதாகவும் அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். தோட்டக்கலைத்துறை சார்பில் ஊட்டம் தரும் காய்கறி தோட்டம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த உதவும் தலைகள் வழங்கும் விழாவினை வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த அவர், பிஏசிஎல் என்ற தனியார் நிறுவனம் குறைந்த விலைக்கு வீட்டுமனை வழங்குவதாக கூறி இந்தியா முழுவதும் 1000 ஏக்கர் நிலங்களை மோசடியாக பதிவு செய்துள்ளது குறித்து லோக்தாக் கமிட்டி கண்டறிந்து அதனை சிபிஐ விசாரணை நடத்தி மோசடியாக பதிவு செய்யப்பட்ட நிலங்களை விற்பனை செய்யக்கூடாது என உத்தரவிட்டிருந்தது. அதனையும் மீறி தமிழகத்தில் சில இடங்களில் நிலங்கள் விற்கப்பட்டு உள்ளன. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் சுமார் 3000 ஏக்கர் நிலங்கள் பதிவு செய்ததில் மோசடிகள் நடைபெற்று உள்ளதாக தகவல் வந்துள்ளன. இதுகுறித்து முழுமையாக கண்டறிய விசாரணை குழு அமைப்பதற்கு முதலமைச்சரிடம் அனுமதி பெற உள்ளோம். விசாரணை கமிட்டியில் விசாரணையின் போது கடந்த ஆட்சியில் எந்த அரசியல்வாதிகள் எந்த அதிகாரிகளுக்கு தொடர்பு இருந்தது என்ற விவரம் தெரியவரும். இதேபோல வணிக வரித்துறையிலும் சில மோசடிகள் நடைபெற்றுள்ளன. அது தொடர்பாக கண்டறிந்து விசாரணை நடத்தி குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க உள்ளோம் என்றார். இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.